வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் PHP-ல பயன்படக்கூடிய கமெண்ட், ஸ்ப்ரிண்ட்டு, எக்கோ, பிரிண்ட் அப், ஸ்கேன் அப் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரோக்ராமை படிக்கக்கூடிய இன்டர்பிரிட்டர் வந்து அந்த பர்டிகுலர் லைனையோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய ஏரியாவை வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சிங்கிள் லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கமெண்ட் பண்ணதுனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, க்ரீன் கலரில் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹேஸை ரிமூவ் பண்ணுவோம். இப்படி ரிமூவ் பண்ணோன்னா இதெல்லாம் மெத்தட்ஸ், டிஃபால்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய மெத்தட், பிரிண்ட், எக்கோ, பிரிண்ட் அப், ஸ்கேன் அப் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இங்கே வந்து நார்மல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து என்னாகும், என்னுடைய இன்டர்பிரிட்டர் வந்து இதை ரீட் பண்ணும், ஆனால் இந்த ஏரியாவை வந்து ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஹிண்ட்டுக்காக நம்ம இதை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். இதுவும் ரெண்டுமே சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஸ்டார் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கமெண்ட் ஒன், கமெண்ட்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கமெண்ட்ஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை லைன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஸ் ஆர் டபுள் ஸ்லாஷ் ஃபார் சிங்கிள் லைன் கமெண்ட், இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்காகனா, இன்டர்பிரேட்டர் ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், யூஸர் வந்து தேவையான கிண்ட் எடுத்துக்கிறதுக்காகவும், சில ஏரியாவை வந்து ரீட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா, பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஃபார் நார்மலாகவே நம்ம வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி எக்கோ அப்படிங்கிறது பார்த்தோம். எக்கோ அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் என்னுடைய வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு டென்னு, டாலர் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிளில் 20 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரிண்ட் டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு என்ன பண்ணுறேன்னா, டாலர் எக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் சிஸ்டமை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் பண்ணால் 10 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து கமா போட்டு இன்னொரு வேரியபிள் இருக்குது, அதாவது டாலர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அப்படி சொல்லும்போது எனக்கு என்னாச்சுன்னா, சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது இது வந்து எனக்கு வந்து இப்படி பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இதுதான் சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி, அதாவது இதுக்கு பேர் என்னென்னா, மல்டிபிள் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதாவது ரெண்டு மூணு வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணி காமின்னு ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவரால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்டை அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம போகிறோம். ஸோ எக்கோ அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம போனோம்னா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் எத்தனை ஆர்கியூமெண்ட் வேணாலும் என்கிட்ட கொடுக்கலாம், அதில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து நான் ஒர்க்கு பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இந்த எக்கோ. ஸோ இங்கே நான் என்ன பண்ணலாம்னா, டாலர் எக்ஸ் கமா டாலர் ஒய் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேரியபிளையும் இவர் கையில் கொடுக்குறேன். இவர் கையில் கொடுத்தோம்னா நமக்கு என்னாகும், இங்கே போய் ரெஃப்ரெஸ் பண்ணுவோம், ரெஃப்ரெஸ் பண்ணால் 10 20 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்டை ஹேண்டில் பண்ணோம், அதே மாதிரி பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தடோட ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ஒர்க் இருக்கும், இன் டெர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ வென், அதாவது இதில் எக்கோ அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம வந்து PHP-ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இதுதான் ஃபாஸ்ட்டான மெத்தட். இதை கம்பேர் பண்ணி இதுக்கு நம்ம இப்போவே பார்த்தோம் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, பிரிண்ட் அஃப். பிரிண்ட் அஃப் அப்படிங்கிறது நார்மலாக வந்து சீல யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து டாலர் எக்ஸ் வந்து 10 அப்படின்னு வச்சுருக்கேன், டாலர் ஒய் வந்து 20 அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து டாலர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த நேமை வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, இது வந்து ஒரு இன்டிஜர். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறக்காக பிரிண்ட் அப் அப்படிங்கிற மெத்தட், அதாவது இது வந்து சி பேஸ் பண்ணி எழுதுன PHP லாங்குவேஜ் தான். ஸோ இதில் வந்து பிரிண்ட் அப் அப்படிங்கிறத அங்கே உள்ள மாதிரியே யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ பெர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, சீல வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ், ஓகேங்களா, பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஹேஸ்
ஏதோ ஒரு இன்டிஜர் டேட்டாவுக்கான வேல்யூவோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துட்ட மீனிங். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அந்த பெர்சன்டேஜ் எஸ்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான கீவேர்டு தான் இங்கே வந்து டாலர் நேம்ங்கிற வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து உண்மையிலேயே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம், அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான், அதாவது அன்பு அப்படின்னு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்து என்ன பண்ணிடுறோம்னா, இங்கே வந்து மூவ் பண்ணிடுறோம் பெர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு. கமா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் பெர்சன்டேஜ் இந்த இடத்துல வந்து டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். ஸோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா, அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்கும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் டி கூட கம்பேர் பண்ண. பெர்சன்டேஜ் டிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி எதுக்கு ஈக்குவல்னா, இட் இஸ் இன்டிஜருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, அது வந்து இன்டிஜர் வேல்யூ தானா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி இருந்தால் என்ன பண்ணிடணும், அங்கே இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை அந்த பெர்சன்டேஜ் டிக்கு வந்து மூவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, பேஜில் அன்பு ஹேஸ் 10 ரூபீஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அன்பு அப்படின்னு நம்ம இங்கே டைப் பண்ணவே இல்லை. அன்புங்கிறத நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா, இங்கேருந்து இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ரீட் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டோம். இதை பேர் என்ன சொல்லணும்னா, பார்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்சிங்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து அலசி அதில் அந்த டேட்டா டைப் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெர்சன்டேஜ் அதாவது ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டாவையும் இன்டிஜருங்கிற டேட்டாவையும் இந்த வேரியபிளிலிருந்து பிரிண்ட் அப் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயே வந்து ஆட்டோ ஸ்கேன் ஆகி வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்கேன் அப் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ ஸ்கேன் அப் அப்படிங்கிற மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல டாலர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதே இன்ஃபர்மேஷனை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பிரிண்ட் அப் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டேட்டாவில் வந்து அன்பு ஹேஸ் 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ 10 ரூபீஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு டேட்டா. ஓகேங்களா, இந்த டேட்டாவில் அன்புங்கிறது ஒரு நேமு, 10 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எஸ் ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன நம்ம பாஸ் பண்ண போகணுமோ, அதாவது ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை நம்ம கொடுக்கணும். ஒரிஜினல் டேட்டா வந்து டேட்டா அப்படிங்கிற நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொன்று ஃபார்மேட் ஸ்ட்ரிங், அதாவது இவங்க கூட மேட்ச் பண்ணக்கூடிய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா, பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் அப்படிங்கிறத ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதான். ஸோ பெர்சன்டேஜ் எஸ் ஹேஸ் பெர்சன்டேஜ் டி ரூபீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டேட்டா கூட இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது பெர்சன்டேஜ் அதாவது ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா இந்த ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நேமில் கன்சிடர் பண்ணிடும். அதே மாதிரி இது இன்டிஜர்னா இன்டிஜர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணும். ஓகே, கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் சொல்கிற வேரியபிளில் நீ வந்து ஸ்டோர் பண்ணிக்காமே அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல புதுசாக வந்து ஒரு வேரியபிள் சொல்ல போகிறோம், டாலர் நேம்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டாலர் நேமெல்லாம் என்ன பண்ணிடலாம்னா, கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்கல, டாலர் நேம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா, கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த டாலர் ஒய் அப்படிங்கிறதையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, பெர்சன்டேஜ் நேமுங்கிற வேரியபிளில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த டாலர் டேட்டாவில் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா இருந்ததுன்னா இந்த டாலர் நேமில் அசைன் பண்ணிடு, அதாவது ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டா வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி வைக்க சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, டாலர் ரேட் அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லைன்னா டாலர் ரூபி அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ டாலர் ரூபி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் பண்ணலாம். அப்போ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்கோ டாலர் நேம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே ஸ்கேன் பண்ண டேட்டா கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இந்த பெர்சன்டேஜஸ் கூட பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணி அந்த இடத்துல இந்த வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் அன்பு அப்படிங்கிற டேட்டா வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, கமா யூஸ் பண்ணி டாலர் ரூபீஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் ரூபீஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணோம், அது வந்து இன்டிஜராக இருந்ததுன்னா இந்த வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அது வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம்.
ஸோ அன்பு அண்டு டென் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்கேன் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸ்கேன் அப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து பாஸ் பண்ணி எடுக்கிறது. பாஸிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த டேட்டாக்குள்ளே நான் சொல்கிற ஃபார்மெட்டில் என்னென்ன டேட்டாலாம் இருக்குது, கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ஸ்ட்ரிங் டேட்டா இருக்கா, இன்டிஜர் இருக்கா, ஃப்ளோட்டில் இருக்குதா, அன்சைன்ட் இன்டிஜரா அப்படிங்கிறத செக் பண்ணி காப்பி பண்ணி எனக்கு எடுக்கிறதுக்காக இன்னொரு வேரியபிள் அதை நான் வந்து பாஸ் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து பிஹெச்பியில் வந்து என்ன எதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.